செந்தமிழே பழந்தமிழே என் தாய்மொழியே, அருந்தமிழே முத்தமிழே உலக முதற் மொழியே. வீரம் உனதன்றோ, அறிவு உனதன்றோ, இனிமை உனதன்றோ, உலகில் தோன்றிய மூத்த குடியும் உனதன்றோ. அதற்கு சான்றோ என் தாய்மொழி கீழழியோ, அக்குடியில் பிறந்த நான் என் தாய்மொழியாம் செந்தமிழில் கவி படைப்பதில் பெருமை கொண்டு இணையம் வழியே என் கருத்தினை செவிசாய்த்து கேட்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களிடம் உரையாட வந்துள்ள தலைப்பு தமிழ். கருத்தினை குவிப்பது தமிழ், காவியத்தை படைப்பது தமிழ், சிந்தையினை சேர்ப்பது தமிழ், சீறு கொண்டு வீரத்தை எழுப்புவது தமிழ், செழுமை கொண்டது தமிழ், சொற்கோவையை சேர்ப்பது தமிழ், நாளடியாரை உருவாக்கியது தமிழ், நிலையாய் நிற்பது தமிழ், தங்கம் போல் மேன்மை கொண்டது தமிழ், தோழமையாய் பிற உறவுகளுக்கு நிற்பது தமிழ், அது மட்டுமின்றி தினம் தினம் கேட்க துடிப்பது தமிழ், தீராத அமுதத்தை வழங்குவது தமிழ், துன்பத்தை துரத்துவது தமிழ், தூணாய் பிற மொழிக்கு விளங்குவதும் தமிழ், தொன்மையின் பொருள் தமிழ், தோரணையின் முறுவலும் தமிழ், பாரம்பரியத்தின் அடையாளம் தமிழ், மேன்மையின் அதிகாரம் தமிழ், யாழின் இசையும் தமிழ், ரௌத்திரத்தை பழகியதும் தமிழ். தமிழ் உயிருக்கு உயிரானது தமிழ், என்றும் நிலையாய் உயிரானது தமிழ் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.